நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ன நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் எல்லா இடங்கள்லயும் விவாத பொருளாகவே ஆகிட்டு இருக்கு. சம்பந்தப்பட்டவர்கிட்ட நம்ம அதை கேட்கறேன். ஆடியோ ரிலீஸ் ஆகுது, திடீர்னு புதுசு புதுசா ஒரு கதையெல்லாம் கிளப்புறாங்க. அதை பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு உள்ளார ஒரு ஒரு வித மனச்சிக்கல் ஏற்படுது, ஒரு சோர்வு ஏற்படுது. இதற்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும், கட்சி தலைமையிலேயோ இல்லை சம்மந்தப்பட்டவர்களோ விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. சம்மந்தப்பட்டவர்களில் திரு இடுமாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாலும் கட்சி தலைமையில் அண்ணன் சீமானோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ இன்னும் கொடுத்துருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. இது நாம பேசுகிற அளவுக்கு இது ஒரு பேசு பொருள் இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படி நீங்க கேட்கறீங்கன்னா, நம்ம அரசியல் பணியில் இருக்கிறோம். அரசியல் பணி என்பது பொதுமக்கள் நலன் சார்ந்த பணி. இப்போ இந்த ஆடியோக்கள் தொடர்பாக நம்ம பேசுகிற பேச்சுக்கள், இதற்கு சொல்லப்படுகிற கருத்துக்கள் அல்லது மறுப்பு கருத்துக்கள், இவையெல்லாம் அரசியல் வெளியில என்ன நன்மையை செய்துவிடப் போகின்றன? உண்மையிலேயே இது மக்களுக்கு தேவையான பிரச்சனை. இந்த சிக்கல் மக்களுக்கு தேவையான சிக்கலா? இதன் மூலமாக இந்த சிக்கல் பேசுவதன் மூலமாக மக்களுக்கு என்ன கிடைக்க போகிறது, இல்லை என்ன தெளிவடைய போகிறது? இந்த கேள்வியெல்லாம் இருக்கல. இது ஒரு தனிநபர் உரையாடல். இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க ஒரு அன்பு வசப்படக்கூடாதா? கட்சியில் இருக்கிறவங்க காதல் வயப்படக்கூடாதா? காதல் கசந்து போகக்கூடாதா? ஒரு கணவன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆணை திருமணம் பண்ண ஒரு 6 மாதத்துக்குள்ள சரியில்லைன்னு தோணிடுது, ஏதாவது மனப்பிசக்கு வந்துடுது, உங்களுக்குள்ள பிணக்கு வந்துடுது, சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்றாங்க. டைவர்ஸ்க்கு போகலாம் இல்ல, அதையும் சட்டம் அனுமதிக்குது இல்ல, டைவர்ஸும் பண்ணுது இல்ல, என்ன துரோகம் பண்ணிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஒரு உறவு ஏற்படுது, அந்த உறவு அல்ல திருமணம்ன்ற அது வரைமுறைக்குள்ள வருது, அந்த உறவுல ஒரு விரிசல் வருது, வேணான்றப்ப சட்டமே நீங்க வேணும்னா பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு அங்கீகரிக்குது, அனுமதிக்குது. இப்போ ஒரு நபர் ஆண்ட நபர் ஒரு ஆண்ட நபர் மேல காதல் கொள்றாரு, ஒரு ஆண்டு ரெண்டாண்டு பயணப்படுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால மன வருத்தம் வருது, தொடர முடியல, அந்த உறவுல சிக்கல் வருதுன்னா அந்த உறவை வேண்டாம் என்று சொல்லிக்கொள்ள ஒரு தனிநபருக்கு உரிமை உண்டா இல்லையா? இருக்கு. அப்படி சொன்னால் அந்த உரையாடலில் நீங்களோ நானோ தலையிட உரிமை இருக்கிறதா இல்லையா? யாராவது வந்து அண்ணா இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி அவர் துரோகம் பண்ணிட்டாரு, என்னை ஏமாத்தி இதை பண்ணிட்டாரு, அவர் பண்ணது தவறு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. என்னை வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை அந்த நபருக்கு பிறந்துடுது. அப்படி இல்லாதப்ப உங்களுக்கு எங்க பிறகுது? இது அவர்கள் ரெண்டு பேரும் இது உரையாடலுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இரவு நேரத்தில் 1008 உரையாடல் பண்ணலாங்க. அவர்கள் காதல் பேசலாம், காமம் பேசலாம், கலவி பேசலாம, அதெல்லாம் நீங்க பதிவு பண்ணி வந்து போடுவீங்களா? அதை வெளியிடுகிற உரிமை உங்களுக்கு. நீங்க என்ன அவ்வளோ பெரிய காவலர்கள் வச்சுக்கிறேன், சமூக அக்கறையாளர்கள் நான் வச்சுக்கிறேன், பற்றாளர்கள்னு வச்சுக்கிறேன், இங்க ஒரு முதலமைச்சர் இருந்தாருங்க, அந்த முதலமைச்சர் ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுங்க, அந்த மாதிரி இருந்து போச்சு. ரெண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாருங்க, அவர் மூலமா 4 குழந்தைகள் பிறந்தது. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது. அவர் அந்த மனைவி இருக்கும்போதே இன்னொரு மனைவி திருமணம், இன்னொரு பெண்ணு தொடர்புக்கு போனாருங்க, உறவுல போனார். நான் சொல்றேன், நீங்க அதை திருமணம் சொல்லுவீங்க. சட்டப்படியா ஒரு திருமணம் இருக்கும்போது இன்னொரு திருமணம் சென்னா அது பேர் திருமணம் கிடையாது, அதுக்கு பேர் திருமணம் தாண்டிய ஒருவன். அவரோடையும் ஒரு மகளை பெற்றீங்க, அந்த மகளும் இன்னைக்கு ஒரு எம்பியா சுத்திட்டு இருக்காங்க. நான் யாரை சொல்றேன்னு எல்லாரும் தெரியும். புரியும். ஏன் நான் ஏன் பேரை சொல்ல விருப்பப்படலைன்னா, இந்த விஷயத்தின் கனத்தை சொல்வதற்கு தான் நான் முயற்சி பண்ணுறத தவிர அந்த நபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை எட்டி பார்ப்பதற்கோ அதை இழிவுபடுத்துறதுக்கு நான் சொல்ல. ஒருவேளை இழிவு இருக்குன்னா அந்த செயலில் இல்லாத இழிவா இந்த உரையாடல் இருந்திருப்போம். அப்போ இந்த உரையாடல் தவறுனா அந்த செயல் இதை விட எத்தனை மடங்கு தவறு நீங்க சொல்லுங்க? இமாலய தவறா இல்லையா? அந்த பெண்ணும் இதே வழியில இவர் மனைவியார், அவர் துணைவியார், இணைவியார், ஏதோ தமிழ்ல சொல்லாடல் இருக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அப்ப நீங்கள் யார் இதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் யார்? நான் கேட்கிறேன், அதை பேசுகிற உரிமை உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை உள்ளது. ஒரு பற்று இருக்கிறது, ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய தளத்துல இருந்து அவங்க கேள்வியை கேட்கலாம். நியாயமான கேள்வி. அப்படி கேட்கணும், எப்ப கேட்கணும்னா, இங்க விருகம்பாக்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பெண்களுக்கான நிகழ்ச்சி. அம்மையார் கனிமொழி அவர்களும் தமிழத்தை தங்கப்பாண்டியன் இருக்கும்போதும் திமுகவை சேர்ந்த 2 பேர் ஒரு பெண் காவலரை தொடக்கூடாத இடங்களை தொட்டு நசுக்கக்கூடாத இடங்களை நசுக்கினார்கள். எங்க போயிட்டு இருந்தீங்க நீங்க சூர்யா? நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க தான் பெண்களுக்கு ஒரு தவறு நடந்தா பொங்கி எழுவீங்களே சூர்யா, நீங்க எங்க போயிருந்தீங்க நான் கேட்கிறேன். அப்படின்னா நீங்க அப்படி வந்திருக்கனால ஒண்ணு வேணாங்க. இப்போ இவரோட அந்த நபரோட தகப்பனர், இது புரிந்தவர்களுக்கு மட்டும் புரியிட்டு நான் சொல்றேன், அவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்புன்னு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகைகள் இதுலாம் வந்து படங்கள்லாம் வெளியாச்சு. நீங்க பாத்தீங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு,
அது வேறு ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி பெண் எம்பியோட வந்து வெளிவந்தது. அன்றைக்கு உங்கள் மனது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், அது தனிப்பட்ட வாழ்க்கை. அதில் அந்த படம் வெளியிட தகுதியான படம், ஆனால் என்னை பொறுத்தவரை தகுதியான படம் இல்லை. அது அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெண் இதில் இருக்கும்போதே கூட இன்னும் என்ன நெருக்கடியோ அவர் தனி, அது தனிநபர் சார்ந்த விஷயம். அவர் இன்னொருத்தருக்கான அது ரெண்டு பேரோட அந்தரங்கம். அதை சரி தவறுன்னு வேல்யூ பண்ணுற உரிமை, அதை மதிப்பீடு செய்கிற உரிமை உங்களுக்கும் எனக்கும் யார் கொடுத்தா? அன்றைக்கு நீங்கள் ஒரு மகனாக எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க, ஒரு சங்கடப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, இந்த பெண் இருக்குல்ல, இந்த பெண்ணோட கூட பிறந்தவங்க அம்மா அப்பா அவங்களோட உறவினர்கள் எவ்வளோ சங்கடப்படுவாங்க. அப்போது இதை தாண்டி உங்களுக்கு வெளியிடுகிற உரிமை யார் கொடுத்தா? அப்போ நான் வந்து உங்களுக்கு உள்ள அடிப்படையில் ஒரு அழுக்கு சிந்தனை, இழி மனநிலை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். உளவியலாகவே நீங்கள் எவ்வளோ கேவலமான செயல்களிலும் ஈடுபடுவார்கள்னு நான் பார்க்குறேன். அப்போ உங்களை பற்றி இருந்த அரசியல் எதிரியாக இருந்ததை தாண்டி உங்களை வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு கீழாக மதிப்பீடு செய்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து விட்டீர்கள் என்று தான் நான் பார்க்குறேன். அதை யார் செய்திருந்தாலும் நான் அப்படித்தான் பார்க்குறேன். என்னோட தனிப்புரிதல், அப்படி பேச உரிமை இல்லை அப்படிங்க. உண்மையிலே இந்த விழுமியங்கள் சார்ந்து, மாரல்ஸ் சார்ந்து, ஒழுக்கங்கள் சார்ந்து பேசணும்னா உண்மையிலே நீங்கள் நேர்மையானவளா இருந்தா நீங்களே, நான் சொன்ன முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசலை. ஏன் இன்னொரு முதலமைச்சரோட மகன் ஈசிஆரில் ஒரு ஒரு நடிகைக்கு ஒரு ஒரு வீடு வாங்கி கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு ஒரு வீடு இருக்குது. அவர் எந்த வீட்டுக்கு போவார்னு தெரியாது, ஆனால் வாங்கி கொடுத்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அது என்னோட பேச பொருளா இல்லை? இனி இந்த 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 நெருக்குதல், இந்த உந்துதலால் இல்லால் மட்டும் இல்லாத சூழ்நிலை வரைக்கும் நான் அதை பேச வேண்டியதில்லை. இது கூட எதுக்கு நான் பேசுகிறேன்னா, ஏன் நான் பெயர்களையோ குறிப்பிடுவேன், அந்த நடிகையரையோ அந்த நபர் பெயரையோ அந்த அரசியல்வாதி பெயரையோ நான் ஏன் குறிப்பிடவில்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது என் வேலை இல்லைங்க. நான் இங்கே பெரிய நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் அரசியல் பேச வந்திருக்கோம், மக்களோட சிக்கல் பற்றி பேச வந்திருக்கோம், அவங்களோட வாழ்வாதாரம் பற்றி பேச வந்திருக்கோம், அவர்கள் உரிமை பறிபோவதை தடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அதை விட்டுட்டு யார் யார் எங்கெங்கே போனால், எவன் பின்னாடி எவன் சுத்தனா, எவன் பின்னாடி எவன் சுத்தனா, இதை பார்க்கறது ஒரு அரசியலோட வேலையாக இருக்க முடியாதுங்க. இதை பார்ப்பதே வேலையா இருக்கும். இது ஒரு தொழில் முறையில் தினமும் ஒரு ஆடியோவை நீங்க வெளியிடுறீங்கன்னா எவ்வளவு இழிவான கேவலமான மனநிலையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதை தான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அளவில் இதை தாண்டி அதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் யாரை பற்றியும் எவருக்கும் பேசுவதற்கு இயல்பில் நிகழுது. நீங்க இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எங்க அப்பா வேண்ட போய் என்ன கேட்கறாங்க, எங்கப்பா என் பையன் சரியில்லைப்பா, எங்கப்பா ஒன்றும் மோசமாக இருக்கான்ப்பா அவன் அப்படின்னு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தகப்பனார் பேசியிருக்கிறார். நான் இல்லை, நீங்கள் ஒரு தகப்பனாக மாறும்போது உங்கள் பிள்ளையை பற்றி பேசும்போது அப்படி தான் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட மூலம்போது என் பையன்பா சூப்பரான ஆள்பா அப்படி வந்துட்டான்பா அப்படி வந்து நீங்கள் பேசுவீங்க. அப்படி இப்படி சொல்ல உரிமை இருக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒரு தகப்பனுக்கு கண்டிக்கவும் குறை சொல்லவும் ஒரு உரிமை இருக்க தானே முடியும். அப்படின்னா காளியம்மாள் எங்கள் குலசாமி என்று சொன்ன தலைவனுக்கு குறை சொல்ல மட்டும் உரிமை இல்லாமல் எங்க போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால இவளை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏன் ஒரு உரிமை இல்லைன்னு கேட்குறேன். அதுக்கான காரணங்கள் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு சரி தவறுனது பேசலாம். ஆனால் அப்படி ஒரு சிந்தனைக்கு தள்ளப்பட யாரோ ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அப்படி யோசிக்க ஒரு உரிமை உண்டா இல்லையா? நான் தான் அப்போ அதே அதில் தவறு என்ன இருக்கு? நீங்கள் அவ்வளோ அக்கறையாக இருந்தவங்க, இல்லை காளியம்மாள் அவர்களுடைய மாண்பை நீங்கள் காப்பாற்ற விருப்பப்படுறீங்கன்னா, அந்த தங்கச்சி காளியம்மாள் மேலே தானே உங்களுக்கு பிராண்டி பாட்டில் வீசி அடிச்சாங்க 21 தேர்தல் அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறேன். சூர்யா எங்க போயிருந்தார்? இன்னைக்கு அப்படியே வரிஞ்சி கட்டி பேசுகிற மனோஜ் போன்றவர்கள் எங்க போயிருந்தாங்க? எங்க கேட்கணும்ல, நீங்க கேட்கணும்னா ரெண்டும் கேட்கணும், ரெண்டுத்தையும் கேட்கணும். கேட்டீங்கன்னா நீங்க நேர்மையாளர்கள் நான் ஒத்துப்பேன். இங்க பொங்குறவங்க அங்கேயும் பொங்கிருக்கணும். ஆமா, இங்க மட்டும் பொங்கல் வைப்பீங்க, அங்க வேற வைப்பீங்கன்னா அது எப்படி சரியாகும்? அப்போ அடிப்படையில் நான் என்ன பார்க்கறேன்னா, அரசியல் நேர்மை இல்லைன்னு பார்க்கறேன். நீங்க இதைத்தான் கண்டிக்க போறீங்க. பெண்ணிய உரிமை பற்றி பேச போறீங்கன்னா நான் சொன்ன முதலமைச்சரோட நடவடிக்கையும் சேர்த்து கண்டிங்க. ஒழுக்கங்களை பற்றி பேச போறீங்கன்னா இல்லை, இது தனிப்பட்ட நபரோட வாழ்க்கை. எந்த நேரத்திலும் எந்த உறவுல இருந்தவங்களையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில மனப்பிணக்கு வந்துச்சு, தொடர்ந்து வாழ்க்கையை தள்ள முடியாதுன்னு போது ரெண்டாவது முறை டைவர்ஸ் பண்ணிட்டு போறவங்களாம் நான் ஒரு வழக்கறிஞராக பார்க்கிறேன். அப்ப அந்த உரிமை இருக்கா? சட்டத்தில் இல்லைங்க, ரெண்டு தடவை முறை டைவர்ஸ் அப்படிலாம் இல்லையே. எப்போ ஒரு உறவை ஒருத்தரோட தொடர முடியலையோ அப்ப அந்த உறவை துண்டித்துக் கொள்கிற உரிமை எல்லாருக்கும் நட்புல இருக்கு. தாய் தகப்பன்னு தந்தை பிள்ளைங்க மகனும் பேசாம இருக்கிற இப்ப நம்ம ஒரு முக்கியமான நடிக்கிறது தகப்பனரோட பல வருடங்கள் பேசாம அவங்களுக்குள்ள என்ன மனப்பிணக்கோ அது நமக்கு என்ன அக்கறைன்னு கேட்கிறேன். நமக்கு என்ன அக்கறை அதை பற்றி? அது
ஒரு பொது மனிதனாக பொதுவெளியில் அரசியலில் வருகிற பொழுது அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் அவரோட செயல்பாடு இருக்கு. அவர் நிலைப்பாடு எப்படி இருக்கு, அவர் எப்படி போராடுறார், மக்களுடைய போராட்டங்களுக்கு மக்களுடைய தேவைகளுக்கு உண்மையிலேயே உடன் நிற்கிறாரா இல்லையா, இதைத்தானே பார்க்கணும். அவர் பெட்ரூம்ல என்ன பேசுறாரு, அவர் பாத்ரூம்ல என்ன பண்றாரு, அவர் என்ன சோப்பு போடுறாரு, என்ன கலர் ஜட்டி போடுறாரு, இதை பார்ப்பது நல்ல ஒரு சம்சாரிக்கு ஒரு மாண்புள்ள மனிதனுக்கு அழகான்னு நான் கேட்கிறேன். இப்போ அந்த விதத்தில் நான் வந்து அதை ஒரு இழிநிலையாக நான் பார்க்குறேன். அதனால் இதனால் ஒரு பெரிய ஒரு தவறு வந்துடணும், இல்லை கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடணும் நான் நினைக்கல. மாறாக நாளை நாம் தமிழர் கட்சி செயல்பாடு எப்படி இருக்கு, மக்கள் பிரச்சனையில் தொடர்ந்து நாங்கள் முன்னிற்கிறோமா இல்லையா, மக்களுக்காக துணை நின்று அவர்களுடைய உரிமையை மீட்டு கொடுக்குறோமா இல்லையா, கேள்வி கேட்கிறோமா இல்லையா என்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து தான் மக்கள் நகர்வாங்க.